ஹலோ வியூவர்ஸ், இது உங்க கிருஷ்ண ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கு. இது வந்து நான் ஏற்கனவே வந்து 6 இன்ச் வந்து கேபினட் பேனல் வந்து அப்டேட் பண்ணிருந்தேன். நம்ம ஜிடெக் ஆடியோஸோட 6 இன்ச் கேபினட் சூப்பரா இருக்கும், ஒரு பிராண்டட் லுக் இருக்கும், நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். சோ இந்த ஆம்ப்ளிஃபையர்ல உள்ள என்னென்ன வச்சிருக்கோம், என்னென்ன வந்து ரெடி பண்ணிருக்கோம், எப்படி எல்லாம் பண்ணலாம், சோ இது எல்லாமே வந்து என்ன மாதிரி பட்ஜெட்ல பட்ஜெட்டுக்குள்ள இது அடங்குங்கிற எல்லாமே இது வந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர்ல வந்து உள்ளவே ஃபுல்லாவே வீடியோல பாத்துருவோம். சோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இப்போ இந்த வீடியோல இந்த ஆம்ப்ளிஃபையரை பத்தி பார்ப்போம். சோ இந்த ஆம்ப்ளிஃபையர்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக். இது பாத்தீங்கன்னா மேட் கிரே, உங்களுக்கு வந்து மேட் பிளாக், சென்டர்ல பாத்தீங்கன்னா கிளாசி லுக் இருக்கும். சோ இது வந்து ஸ்பெஷலா 6 இன்ச் கேபினட்டுக்கு ரெடி பண்ணது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சப், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாஸ்டர். சோ இது பார்க்க வந்து ஒரு பிராண்டட் லுக் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா இருக்கு பாருங்க. சோ இதுல வந்து என்னென்ன பண்ணிருக்கோம், எப்படி இப்படிலாம் பண்ணிருக்கோங்கிறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேபினட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கேபினட் தான். ஸோ 6 இன்ச் கேபினட்டுங்கும் போதே நம்ம ஜிடெக் வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. லைக் பாத்தீங்கன்னா பின்னாடி டுவல் ஃபேன் வந்துடும், அப்புறம் வந்து ஏசி சாக்கெட் வித் ஃபியூஸோட வந்துடும். இந்த பக்கம் வந்து பவருக்கு 6 இன்ச் பின்னாடி வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்ஸ் வந்து வந்துடும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ் பாக்ஸ் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரஸ் பாக்ஸ் இல்லை, வேறு எந்த கிட்டுனாலும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ சூப்பராக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கிட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டட் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஒரு நல்ல ஒரு லுக்கு தரக்கூடிய ஒரு சைஸ் தான் இந்த 6 இன்ச் கேபினட் சைஸு. ஸோ இதில் வந்து யூஎஸ்பி தனியாக வந்துடும், யூஎஸ்பி போர்டு தனியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பட்டன்ஸும் வேணாங்கிற மாதிரி தான் அடுத்தது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து சூன் வந்து வந்துடும். ஸோ ரிமோட் கிட்டு உள்ளே இருக்கும், இந்த பக்கம் வந்து விஇ மீட்டர்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். சரி ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து இன்டீரியர் வியூ. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6 இன்ச் கேபினட்டுங்கும் போது எதுக்காக மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஹைட்டு கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல், அப்புறம் வந்து இந்த மாதிரி 6 ஃபிட் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து இடம் அதிகமாக தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து வேறு என்ன மாடல் கேபினெட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதிலே இன்னும் டெப்த்தாக 15 இன்ச் டெப்த்தும் வருதுங்க. ஸோ அந்த கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 15 இன்ச் டெப்த்து வரும் உங்களுக்கு. இது 12 இன்ச் டெப்த்து, இதில் 15 இன்ச் டெப்த்து வரும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட தனியாகவும் கிடைக்குங்க. நம்ம கேட்லாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேட்லாக் எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக்கான லிங்க்கும் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாட்ஸ்அப்புள்ளே வந்து உங்களுக்கு லிங்க்காக காட்டிடுங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஜெம்டெக் ரிமோட் கிட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜெம்டெக் ரிமோட் கிட்டில் வந்து இந்த ஹெச்டிடி ரஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 5 சேனலுக்கு எப்பயும் போல் நம்ம சக்தியோட 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வேறு ஏதாவது வேணும்னா கூட நம்ம 5 சேனலுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன கேட்குறீங்களோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி வந்து சப்புக்கு பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் 60R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்பு மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜ், அதாவது அப்டு 70 வோல்ட் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வோல்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆடியோட பேஸ் எஃபெக்டே ரொம்ப டீப்பாக டெப்த்தாகவும் சும்மா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்களே வந்து எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்குற வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம், லைக் வந்து மகாராஜா வேணுமா, இல்லை குமார் ஆடியோஸ் போர்டு வேணுமா, இல்லை 40R வேறு ஏதோ பிராண்டில் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ உங்களோட ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்லாம் நம்ம பண்ணித்தருவோம். ஸோ என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து எங்களுக்கு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணித்தருவோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இது 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், 24 வோல்ட் 8 ஆம்பியர். இந்த பக்கம் வந்து 35 வோல்ட் 10 ஆம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஆஃப் நீங்கள் டுவல் சப்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துச்சுனாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதே ஒரே மகாராஜா 6 டிரான்சிஸ்டரில் 2 4 ஓம்ஸ் லோடு கூடிய சப்வூஃபரை வந்து 2 ஓம்ஸ் லோடில் நீங்கள் வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம், பேரல் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தாங்குற மாதிரியான 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் Type 3. அதுக்கு தனியாக வந்து பவர் சப்ளை, இதுக்கு தனியாக பவர் சப்ளை. ஸோ இந்த இடத்துல வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சப்ரி அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட சப்ரியை வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கு நல்ல மேட்சிங் இருக்குது.
அதாவது இந்த சப்புக்கு வந்து நல்லா சூப்பரான பேஸ் தருது. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து அல்ட்ரா டிஜிட்டலோட உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட இது கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோங்க. இங்கே வந்து பக் கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேனுக்கும் யூஎஸ்பி போர்டுக்கு தேவைப்பட்டதுன்னா வேறு எதுக்கும் தேவைப்பட்டதுனா பக் போர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க. இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நிறையா வீடியோ நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆன் பண்ணி காட்டுறேன், இதோட லுக் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஆன் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வியூ மீட்டர் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ அருமையாக இருக்குது, லுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்த லைட்டும் ப்ரொவைட் பண்ணல. லைட் ப்ரொவைட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். பட் வந்து அது வந்து ரொம்ப ஓவர் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி கூட இருக்கும் சில பேத்துக்கு. ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன், லைட்டு போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கேஸ். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒன்று பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆட்ரஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களோட ஆட்ரஸும் உங்களோட நீட்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்துக்கு விதத்தில் நாங்கள் ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அந்த வேலையை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இதே இதில் தான் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஓகேங்க. இதில் வந்து எத்தனை இன்ச் சப் ஊஃபர் உங்களுக்கு வேணும், எத்தனை இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். அதுமாதிரி நிறையா பேத்துக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஃபுல் செட்டாக நீங்கள் தருவீங்களா, அதாவது பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் உங்கள்கிட்ட அவைலபிலிட்டியில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருமே எல்லாம்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூன் வந்து நம்மக்கிட்டே அவைலபிலிட்டிக்கு வருது. அதாவது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றியான வீடியோ தான் ஆக்சுவலாக சூன் வரப்போகுது. அது நிறைய பேருக்கு தெரியாதனால அது வீடியோ வருது. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் பண்ணித்தராங்க, ஸ்பீக்கர்ஸ்லாம் இவங்கள்ட்ட இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் இருக்கீங்க. ஸோ அதுக்காக வீடியோ வந்து நம்ம போட்டு லைக் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ சூன் அந்த அதுக்கும் ஒரு வேலை ஓடிட்டுருக்குங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதே மாதிரி நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பேனல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா வேரியன்ட் கலரில் வருது. ஸோ அதுவும் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ சூன் வந்து நம்ம பேனலோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வருங்க, நம்ம அதையும் பார்த்துடலாம். ஒன்று ஒன்றா அப்படி நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, நம்ம சூன் நிறையா வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.